வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக நான் பேசும்போது வந்து யாரும் என் எதிர்க்க இருக்க மாட்டாங்க, அதனால் அந்த ஸ்பீச் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து எதிர்க்க ஆள் இருக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் கவர்னன்ஸ் அப்படின்றதே வந்து எப்படின்னா, இதெல்லாம் மொத்தமே வந்து பிரிட்டிஷ்காரன் செட் பண்ணிட்டு போனது. அவனை கூட நம்ம குற்றம் சொல்லக்கூடாது, அவன் கூட வந்து இங்கே இருக்கிற நேட்டிவிட்டியை புரிஞ்சுக்கின்னு, புரியுதா, இந்த வில்லேஜில் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், இந்த ஊருக்கு ஒரு தலைவங்கிறானா, சரி விடு நீயே டேக்ஸ் வசூல் பண்ணுற, புரியுதா, இங்கே இருக்கிறவனே வந்து அந்த இது நீர்ப்பாசனம் அது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறானா, நீயே பண்ணிக்கப்பட, இப்படி அவன் மெயின்டைன் பண்ணான். அதுக்கப்புறம் இந்த பணத்துக்கு சம்பந்தப்பட்ட மேட்டர்ல வந்து ஜனங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அவன் என்னடா பண்றான்னா, ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறான், இங்க ஒரு செக் பாயிண்ட், இங்க ஒரு செக் பாயிண்ட், இங்க ஒரு செக் பாயிண்ட், இங்க ஒரு செக் பாயிண்ட். இப்ப வந்து பொருள் வந்து விலை ஏறுது. எப்படி ஏறுது? உற்பத்தி பண்றவங்கிட்ட இருந்து டைரக்டா கன்சியூமர் கிட்டக்கு வந்தாக்கா அதனுடைய ரேட் என்ன. இதே வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து டீலருக்கு போய், டீலர் கிட்ட இருந்து ரிட்டைலர் கிட்ட வந்து, ரிட்டைலர் கிட்ட இருந்து பையருக்கு போகும்போது என்ன அது அது விஷயம். இப்ப வந்து என்னன்னா, நம்ம நாட்டை நம்மள்தான் ஆண்டுக்குறோம், நம்ம மக்களை வந்து நம்மளே நம்மளா எப்படி, புரியுதா அவனுங்க. அந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடணும், அதுதான் மெயின் டார்கெட். இப்போ நான் இதையெல்லாம் சொல்லும் போது நான் ஆரம்பிக்கிறது வந்து எப்போ, இந்த இது எக்கானமி பேக்கேஜ் இது வந்து எப்படானா, சந்திரபாபு நாயுடு கிண்டல் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறேன், புரியுதா அவருங்க. சந்திரபாபு நாயுடு வந்து அரசாங்கம் யாருக்கும் எதையும் ஃப்ரீயா கொடுக்க கூடாது, அவருடைய இது அது ஸ்ட்ராட்டஜி, புரிஞ்சா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா 2 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கும், அப்பதான் வந்து கேஸ் இது பண்ண முடியும். அது இது அவனை நக்கல் பண்றதுக்குன்னு ரெடி பண்ண இதெல்லாம், புரியுதா அவனுங்க. அப்ப இந்த ஜோர்ல இதெல்லாம் பண்ணி செடுபடி வாங்குவான் அப்படின்னு அவனுக்கு அமைச்சது. பட் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன், அதாவது வந்து இந்த நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு, கொரோனா அதுக்கப்புறம் வந்துச்சு, நரேந்திர மோடி வந்ததுவே முதல் அடி வந்து என்னடானா டிமானிட்டைசேஷன், அது போச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி, அங்க வந்தோடனே பாதி இழுப்பு ஒன்றி போச்சு, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி ஆகிப்போச்சு. ஃபேக்டரி இருந்து வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கறது நானு, முதல் வைக்கிறது நானு, ஆனா அரசாங்கத்துக்கு ஒரு பாகம் கொடுக்கணும், அந்த லெவலுக்கு போயிடுச்சு டாக்ஸ், கடுப்பாயிட்டாங்க, புரியுதா. இது ஒரு பெரிய டிராபேக். அதுக்கப்புறம் வந்து இப்போ இது கொரோனா வேற வந்துச்சு, இப்போ வந்து பொருளாதாரமே வந்து நொறுங்கி போச்சு. அவள்தான் முதலாளி எல்லாம் தொழிலாளி ஆயினுக்கிறான். இப்போ இன்னும் முதலாளியா இருக்கிறவங்கலாம் என்னடானா, ஏதோ ஒரு சினிமால விவேக் இது வரும் பாரு, கண்ணாடி மீன் போயிட்டு ஓன்னு அழுவான், அழுதுட்டு நீ அழக்கூடாதுடா அழக்கூடாது, கண்ணில் அந்த பயம் அப்படியே தெரியுது, கண்ணாடியே மாட்டு, அந்த மாதிரி தான் போய் நிற்குது. இப்போ வந்து வி மஸ்ட் டு, கட்டாயம் செய்தே ஆகணும், இல்லைன்னா நிமிர முடியாது. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு காலத்தில் வந்து நரேந்திர மோடி, நான் வந்து 3000 கோடியில் பார்லிமெண்ட் கட்ட போறேன், 3000 கோடியில் எனக்கு ரெசிடென்ஸ் கட்டிக்க போறேன், 100 கோடியில் நான் ஃபிளைட் வாங்க போறேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நான் சொல்றது வந்து என்னடான்னா, எந்த ஒரு தீரி ஒன்று இருக்குது என்னடானா, தலைநகரம் அப்படின்றது வந்து சென்ட்ரல் இருக்கு, ஒன்று அடுத்தது ஒரே தலைநகரம் இருக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. இது வந்து இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறான், நான் வந்து நாட்டிலேயே வீடியோ போட்டேன், என்ன வெங்காயம், இப்போ ஒரு தலைநகரம் ஒரு இடத்துல இருக்கிறதுனால என்ன முன்னேற்றம் வந்துடும் போகுது, புரியுதா அவனுங்க, அதை டிவைடு பண்ணு, புரிஞ்சா அவனுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ் எடுத்துக்கோ, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோ, இப்போ கோயம்புத்தூர் தொழில் கேபிட்டல் பா, சென்னை இருக்குது பொலிட்டிக்கல் கேபிட்டல் பா, புரிஞ்சா. இந்த மாதிரி ஒரு 5-6 கேபிட்டல் வச்சுடு, எப்பவுமே வந்து என்னடானா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ இது மத்தியானம் கூட எவனோ ஒருத்தன் டிவியில் பேசினான், ஆக்சுவலாக இந்த கொரோனா தொத்து வந்து இப்போ வில்லேஜ்னு வச்சுக்கேன், அங்கே வந்து அந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது இல்லையா, மிஞ்சி போனால் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும் அவன்தான். ஆனால் இன்னைக்கு வர கொரோனா கேஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, சிட்டிலேருந்து தான் வருது,
Why? Density of population. Density வந்து குறையும். இப்போ இவன் பார்லிமெண்ட் கட்டுற வெங்காயத்தை கட்டுறன்னு அது ஏதோ இந்தியாவில் சென்டர் பாயிண்ட் எங்கே வருது மத்திய பிரதேசம் இருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசில் கூட அந்த சிட்டிக்கு இந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு 200-300 கிலோமீட்டர் கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஏன்பா பிரிட்டிஷ்காரன் இந்த பாய்ங்கள்லாம் வந்து எப்போ தொத்தனா ஓடி போகிறதுக்கு வசதியாக டெல்லியில் இருந்தாங்க. இப்படிலாம் நம்ம நாட்டை நம்ம தான் ஆண்டு நிற்கிறோம். தலைநகரம்ன்றது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும். அதனால நான் இங்கே கட்டுறேன் அப்படின்னு இங்கே கட்டினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? இப்போ டெல்லியில் ஆல்ரெடி வந்து என்னடா மூச்சு விட முடியல. பொல்யூஷன் கேஜ்ரிவால் இப்போ அது என்ன தெலுங்குல சொல்லுவான் பேசி சங்கியா சரி சங்கியான்னு பகையன் பகாயன் தமிழில் அந்த மாதிரி பகையன் எல்லாம் ஒரு நாள் பகாயன் ஒரு நாள் போனோம். ரெண்டு பேரும் ஒரே நாள் போக கூடாது காரில் புரியுதா அவனுங்க? அந்த மாதிரிலாம் வச்சு செத்து சுண்ணாம ஆயிடுங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீ இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு இடத்துல கட்டி திருப்பி இந்த குப்பைகளெல்லாம் எதுவுமே அங்கேயே தான் வச்சுக்க போகிறேன் தேவையா? யோசிச்சுப்பாரு. இதுதான் வந்து நான் வந்து அந்த மோடி கம்சம்பாரு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி 100வது நாள் அனுப்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? பார்லிமெண்ட்டு பிஎம் ரெசிடென்ஸு ராஷ்டிரபதி பவனு கவர்னர் பவனு அசம்பிளி எல்லாத்தையும் 99 வருஷம் லீஸு கொடுத்துருக்கு. குளோபல் டெண்டர் குளோபல் டெண்டர் கூப்பிட்டு எந்த எவன் போய் பெற்று போய்க்கிறானோ வந்து வாங்கிட்டான். புரியுதா அவனுங்க? அவன் என்ன ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் பண்ணிக்கிட்டு போட்டான். நம்ம வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நடத்திக்கலாம். எப்போ சொன்னது நான் 2014 இவர் வர்றது 2014 இவர் வராரு 100வது நாள் நான் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்துருக்குது? அந்த வெங்காயம் தானே நடந்துருக்குது. வீடியோ கான்ஃபரன்ஸ் தானே பண்ணுக்கிறீங்க. அந்த பார்லிமெண்ட் எல்லாம் வெட்டியா தானுக்குது. புரியுதா என் பாயிண்ட் உங்களுக்கு? இப்போ பிரசிடென்ட் போஸ்ட்னு வச்சு அவருக்கு ஒரு ஆபீஸ் அவருக்கு ஒரு 36 செக்ரட்டரி அவருக்கு மாத்த ஒரு 100 ஏக்கரால பில்டிங்கு வெங்காயம் என்னத்துக்கு தண்டகரமோ? இப்போ கவர்னருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறா? ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறான். அது ஏதோ வெங்காயம் அவனே சிஎம்க்கு பண்ணிட்டு போட்டுமே. புரியுதா? இது எல்லாம் இன்னும் சொல்ல போனாங்க ஜட்ஜிக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இது லீகலா இல்லையா கான்ஸ்டிடியூஷனலா இல்லையா அன்கான்ஸ்டிடியூஷனலா கோர்ட்ல நிற்குமா இந்த மாதிரிலாம் தெரியும் அவனுக்கு. அவன் திருப்பி அனுப்புவான், யோ இதெல்லாம் கோர்ட்ல நிற்காதியா இன்னொரு வாட்டி பாருங்க. நீ கவர்னர்னு யாரை போடுற? ஆளுங்கட்சியிலே அவன்லாம் வந்து தோத்து போய் திவால் ஆயிட்டுக்கிறானோ கைவாடிகளை கூப்பிட்டு அவனுக்கு லைஃப் கொடுக்குற அதுக்கு அவ்வளோ வெட்டி செலவா? அண்ணாதாரம் அந்த காலத்திலேயே சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வேஸ்ட்டுன்ட்டு. புரியுதா அவனுக்கு? அங்கே ஆரம்பித்தேன் நான். இவனுங்கெல்லாம் என் ரேஞ்சுக்கு வரணும்னா இன்னும் 100 வருஷம் பிடிக்கும் போல. இப்போ இந்த என்னது சிறு பாசனம் பாசன திட்டம் இது வச்சுங்க. இப்போ இந்த காவேரி பிரச்சனை வருது என்ன மேட்ரு? அவனுக்கு அவன் மேலேக்கிறான் நம்ம கீழேக்கிறான், அவன் விட்டாதான் நம்மளுக்கு தண்ணி வரும். புரியுதா? இப்போ இந்த நீர்ப்பாசனத்தில் எத்தனையோ புது புது மெத்தடெல்லாம் வந்துச்சு. சொட்டு நீர் பாசனம்ன்றான், ரெயின் கன்ன்றான். புரியுதா அவனுங்க? இவனுங்க இன்னும் என்ன பண்ணுறானுங்க, காவா வெட்டி நிலத்துக்கு தண்ணி விட்டுறான். எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு? இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவனும் சிக்கனமாக யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் சிக்கனமாக யூஸ் பண்ணானா இந்த பிரச்சனையே இல்லையே. அவ்வளோதானே? இப்போ இந்த நீர்ப்பாசனத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்னடானா, விவசாயி வந்து தன்னுடைய விளைபொருளுக்கு வந்து அவன் வேலை சொல்ல முடியாது. கவர்மெண்ட் அடிமாட்டு விலைக்கு வாங்கிக்குது. புரியுதா அவனுங்க? நெல் இவ்வளோ தான், கோதுமை இவ்வளோ தான் அப்படின்னு வாங்கிக்கிறேன். அப்போ அவனுக்கு லாஸ் வருது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நீர்ப்பாசன வசதி. அது இதில் வந்து 1000 ரூபாய்னு போட்டு அதுக்கு வேறு ஆட்டை போடுவானுங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு தனியாக துட்டு வாங்கிக்குவான், ஆனால் அது ஜாதியாக கொடுக்க மாட்டான். இப்போ நான் எத்தனி ஊரில் பார்க்குறேன், கொயாவே இருக்காது, தண்ணியே வந்திருக்காது, வரி கட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அதுவும் போய் நிற்குது. என்ன இப்போ வந்து நான் என்னடா சொல்கிறேன், இப்போ நம்ம இவர் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார்,
அவரை கூட்டு போய் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க எம்பிஏ படிக்கிற பசங்க மத்தியில. என்னடா மேட்டர்னாக்கா, சுதந்திரத்துக்கு முன்னே ஆகட்டும் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆகட்டும், ரயில்வேல லாபம் வந்ததே கிடையாது. லல்லு பிரசாத் யாதவ் காலத்துல லாபம் வந்துச்சு, செக் எடுத்துவே கொடுத்தான் பைனான்ஸ் மினிஸ்டர் சாப்பிடுறாரு, அதுக்காக கூப்பிடுறாங்க அவங்க, நீ எப்படி இதை சாதிச்சேன்ட்டு. வந்தாலும் அசால்ட்டா சொல்றான், நான் ஏடையன், எனக்கு மாட்டுகளை பத்தி தான் நல்லா தெரியும், புரியுதா, பால் கொடுக்கற மாட்டுக்கு பத்து கொட்டையும் புண்ணாக்கம் வச்சேன், பத்து கொட்டையும் புண்ணாக்கம் வைக்கிற மாட்டுக்கிட்ட கரெக்டா கறந்தேன், அவ்வளவுதான் விஷயம் ஆயிடுச்சா. இங்க என்ன நடக்குது யோசிச்சு பாரு. வா, நீ வந்து பாத்துருப்ப, முத்தியாலம்மா கோயிலுக்கு போற வழியில நீவா நடிக்குது. ஒரு நாள் பார்த்தா சும்மா மொத்தம் டிப்பர் வச்சு எல்லாம் மாறி அப்படியே ஒரு ரோடு லெவலுக்கு இருந்துச்சு. அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா திருப்பி அது சாகடக்கா வாய் பேசி யார ஏமாத்துறீங்க. இப்போ நீ வந்து 1000 கிலோமீட்டருக்கு நீ வந்து டிப்பரை வச்சு மண்ணை வாடுறதை விட 100 கிலோமீட்டருக்கு மண் வாடிட்டு 100 கிலோமீட்டருக்கு லைனிங் ஒர்க் பண்ணு, அது பர்மனன்ட் இல்லையா. இப்போ என்டிஆர் வந்து அந்த காலத்துல தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் சொன்னார், கிருஷ்ணா தண்ணிய வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறேட்டார், எல்லாம் சிரிச்சாங்க, பைத்தியகாரமான இது, கிருஷ்ணா எங்க இருக்குது, தமிழ்நாடு எங்க இருக்குது, இவன் எப்படி கொடுப்பான்ட்டு எப்படியோ காவா வெட்டினாங்க தண்ணி விட்டாங்க, புரியுதா அவனுங்க. இன்னைக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றான், எங்கெங்க லைனிங் ஒர்க் இதுவாயிடுச்சு, எல்லாம் லைனிங் ஒர்க் பண்ணுது, லைனிங் என்ன தெரியும்ல, என்ன லைனிங் ஒர்க் பண்ணுது. அப்ப வந்து என்னடா தண்ணி வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகும், காவா வந்து குறுகாது. நம்மளுக்கு வர்ற தண்ணியே வந்து மழை வந்தா வர தண்ணி தான், நம்மளுக்கு ஓவர் ஆச்சுன்னா அவனுக்கு தண்ணி விட போறோம், அவ்வளவுதானே. அந்த தண்ணி எத்தி நாளைக்கு நிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது. இது வந்து என்னடானாக்கா, ஒண்ணு விவசாயம் அத்து விட்டுரு, அத்து விட்டுரு, டேய் உன்தும் பிசினஸ் தானே, நீ என்ன சேவையா பண்ற இல்லையா, நீ வந்து செலவு பண்ணி விவசாயம் பண்ணிக்கோ, உன் பொருளுக்கு என்ன விலை ஒன்னா வச்சுக்கல, அதுக்குண்டானதெல்லாம் நாங்க பண்ணி தரோம் சொல்லு. இப்போ உனக்கு 10 ஏக்கர் இருக்குதுப்பா, உன் 10 ஏக்கருக்கு உண்டான தண்ணி வசதி உரம் இது எல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது வச்சுக்கோ, உனக்கு வந்து 60 கைக்கு வருது, அந்த கவர்மெண்டே கோடவுன்ல வச்சுக்குது, நல்ல விலை வரப்ப விக்குது, புரியுதா. இந்த காய்கறி எல்லாம் இது கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்குது, நல்ல விலை வரும்போது விக்குது, வந்த துட்டுல இவனுக்கு எவ்வளவு செலவு பண்ணும், லெஸ் நெட் எவ்வளவு, இந்த அப்போ சாப்பிடு, அது செய், அது ஏன் செய்ய மாட்டான், இது ஏன் செய்ய மாட்டான், எப்படி ஒர்க் அவுட் ஆகும் யோசிச்சு பாரு. அப்புறம் பார்த்தா அதுக்கு ஒரு தனியா ஒரு மந்திரி இருப்பாரு, புரியுதா அவனுக்கு. இப்போ நான் சொல்றது வந்து என்னடானா, மெயின் சிக்கனம். இப்போ நமக்கு குடிநீர்ன்றான், இப்ப வந்து இருக்கிறதுலயே 1% நம்ம தான் குடிக்கிற தண்ணி, மிச்சம்லாம் கடல் தண்ணி தான், அந்த தண்ணியை நம்ம எப்படி உபயோகிக்கணும். இப்போ நாங்கெல்லாம் வந்து இன்டர்வல் விட்டு வரும்போது கோயால தண்ணி வந்துட்டு இருக்கோம், கார்பரேஷன் கோயால கை குச்சி தண்ணி குடிச்சிட்டு போவோம், ஒன்றும் ஆகாது, இன்னைக்கு குச்சி வாண்டிப்பேடி வந்துடும், ஒய் அதை யோசிக்கணும் நம்ம, புரியுதா அவனுங்க. இப்போ சென்சார் வச்சா கொயா வருது, நெய் எல்லா இடத்துலயும் நெய் அது வைக்க மாட்டான், புரியுதா. இவன் கொயா பிடிக்கிற இடத்துல பாரு, இவளுக்கு 100 குடம் பிடிச்சாளுங்கெல்லாம் 10 குடம் தண்ணி கீழே போயிடுது, அத்தாவதா குடம் வச்சாதான் என் தண்ணி வரும், அதுதான் சிக்கனம். இப்போ இதுதான் இது, இந்த வா இது டேங்கர்ல எடுத்துட்டு வந்து தண்ணி விடுவானுங்க, எங்கேயோ ஒரு சோர்ஸ் தானே கொண்டாடுற, நல்லா யோசிச்சுப்பாரு, எங்கேயோ ஒரு சோர்ஸ், அந்த சோர்ஸ்ல இருந்து தண்ணி கொண்டாடுற இல்லையா, பைப் லைனை போட்டு வார்டு வார்டுக்கு ஒருத்த ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுட்டு சுத்தி 3 கொயா வெயி, அங்க ஒருத்தி பிடிச்சிக்கிட்டோம், இங்க ஒருத்தி பிடிச்சிக்கிட்டோம், அங்க ஒருத்தி பிடிச்சிக்கிட்டோம், அத்தாச்சு அவனுக்கு பாயிண்ட். இவனுக்கு வந்து என்னடா பண்ணாடுன்னா, நம்மளுக்கு வருமானம் எப்படி வரும், டேங்கர் வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்,
முனிசிபாலிட்டிக்கு டேங்கர் வைக்கணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, பில்லு வந்துச்சு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. யார் துண்ணப்பாடு யோசிச்சு பாரு. இப்போ டிரைவருக்கு வாந்தி போயிடுது, லாரி ஓடாது. இப்போ இல்லை லாரி பிரேக் டவுன் ஆகி போச்சு, அந்த லாரி வராது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் என்ன கதியாக வருது புரியுதானுங்க. எல்லாமே வந்து என்னடா சூழ்ச்சி மொத்தத்தில் மோட்சம்தான். இப்போ என்னது கட்டிடங்கள்னுவோம், ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். இப்போ நீ வந்து மெட்ராஸுக்கு போகிறோம் இல்லையா, மெட்ராஸுக்கு போகிறப்போ என்ன த்ரீ ட்ராக்கா, இப்போ ஃபோர் ட்ராக்கா, ஃபோர் ட்ராக்கு. நடுவில் வந்து ஒரு டிவைடர் இருக்கும், அந்த டிவைடரில் வந்து செடி நட்டுருக்கும். எல்லா செடியும் என்ன செடி, சுடுகாட்டில் வளர்கிற செடி அத்தாவதானுங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஏதோ இந்த அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விஞ்ஞானிகோ ஜூரிங்கோ எல்லாம் இருக்கிறாங்கோ இல்லையா, அவங்களெல்லாம் கேட்டு இது மாதிரி வா, ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் வெஹிக்கிள் போவோம் அந்த வயலில், இது அந்த மண் இந்த மாதிரி கேவலமான மண், இந்த மண்ணில் எந்த மரம் வளரும் சொல்லு, கேட்டு நடலாம்ல. புரியுதா அவனுங்க? இப்போ ஆக்சிடென்ட்டுங்க நடக்குது. ஏன் நடக்குது ஆக்சிடென்ட்டுங்க யோசிச்சு பாரு. லாலா இவனுக்கு கடனுக்கு வண்டி கொடுத்துருவான், இவனுக்கு டிரைவரை சம்பளத்துக்கு வச்சுக்கணும்னா கட்டுப்படி ஆகாது. இது மிடில் கிளாஸ் நாயாக இருக்கும், இந்த நாய்க்கு கார் வச்சுக்கிற தகுதியே இருக்காது, ஆனால் கார் வாங்கிடும். இது ஓட்டம் பூசி 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 பூசின்னு கரெக்டோ என்ன, சின்ன சின்ன விஷயத்துல தான் எல்லாமே நடக்கிறது. இப்போ ரோடு இருக்குது, ரோடு கேவலமாக இருக்குது, கேவலமாக இருந்தால் என்ன ஆகும், தேய்மானம் ஜாஸ்தி ஆகுது வண்டிக்கு. நீ ஏதோ ஒரு டேட்டை வச்சு இந்த டேட்டுக்கு முன்ன இந்த வண்டி எல்லாம் ஓடக்கூடாதுன்ற, இது இன்னும் கொஞ்சம் காலம் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோ. நீ சொன்னதுல பாதி, நீ பத்து வருஷம் ஓடினதுன்னு சொன்னா இப்போ அஞ்சு வருஷத்துல ஓடினதெல்லாம் பேன் பண்ண வேண்டியிருக்கும். ஆமா தானே, எவ்வளவோ இது செய்யணும்னாக்கா. இப்போ நீ வந்து டோல்கேட்டுன்னு வைப்ப, டோல்கேட்டுன்னு வச்சு காசு கொடுக்குற. அமெரிக்காலேயும் இருக்குது டோல்கேட்டு, ஃபாரின்லேயும் இருக்குது டோல்கேட்டு. ஆனால் அங்கே வந்து என்னன்னா உனக்கு எல்லா வசதியும் இருக்கும். உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தால் கூட டாக்டர் இருப்பாங்க, புரிசா உனக்கு ஐசியூவே இருக்கும். இங்கே என்ன ஆகுது, மூத்திரம் போகிறதுக்கு இடம் கூட கிடையாது, நீ டோல்கேட் வாங்குற. புரியுதா உனக்கு? அது எவன் வாங்குறான், அந்த காசு எங்க போகுது, என்ன ஒண்ணுமே தெரியாது இது வரைக்கும். புரியுதா உனக்கு? இப்போ இதுக்கு முன்னெல்லாம் வந்து என்னன்னா கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவன் ரோடு போட்டுருவான், மந்திரி வந்து ஓபன் பண்ணிடுவார் அவ்வளோதான். இப்போ வந்து அப்படி கிடையாது, மெயின்டெனன்ஸும் அவனே. என்ன மெயின்டெனன்ஸ் பண்ற நீ யோசிச்சு பாரு. இப்போ இந்த கவர்மெண்ட் பில்டிங் இருக்கும், இப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டிட்டு போயிருப்பான் பாரு, அந்த பில்டிங் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ அவன் வந்து என்னன்னா மக்களுக்கு தொல்லை இல்லாம ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு தொலைவில் கட்டியிருப்பான், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும், ஒரு கலெக்டரேட் ஆகட்டும் எல்லாம். இப்போ வந்து ஜனம் பெத்து போச்சு, ஜனம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க இல்லையா. இப்போ நீ என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கெல்லாம் எவ்வளோ வேல்யூ. இப்போ நீ பழைய கலெக்டரேட் பார்த்தல, என்ன பண்றானுங்க அங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு எவ்வளோ மதிப்பு யோசிச்சு பாரு. வித்து தொலை இல்ல ப்ரொமோஷன் கொடு, அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டோம் அத்தாச்சா அவனுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இவன் வந்து என்னடான்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப மோசம். மந்திரி ஓபன் பண்ணுறதுக்கு வருவார் பிரிட்ஜி, அப்படியே ஒயந்துடும் பிரிட்ஜி, டேம் ஓபன் பண்ணிட்டு போவான், அப்படியே தண்ணியில் அசின்னு போயிடும். என்னடான்னா சென்ட்ரலைஸ்டு லஞ்சம். இப்போ நீ வந்து ஒரு நூறு ஆயிரம் கான்ட்ராக்டர் தரான்னு வச்சுக்கோ, ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து ஆயிரம் பேர்கிட்ட லஞ்சம் வாங்குறது கஷ்டம் இல்லையா, அதனால ஒருத்தனுக்கே கொடுத்துருக்கு. அங்கே ஒரு கமிஷன், அவன் ஒன்னொருத்தன் கொடுப்பான் சப்கான்ட்ராக்டு, அவன் சும்மா அப்படியே கொடுத்துருவானா, அவன் வச்சுக்கிட்டு கொடுப்பான், அவன் மார்ஜின் அவன் வச்சுக்கிட்டு கொடுப்பான். இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு நாளில் முடியறது கிடையாது, பாரு இருபது நிமிஷம் ஐபிசி ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து என்னன்னா அடியோட மாற்றணும், வந்து மக்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் வரணும், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்வோம். புரியுதா? இப்போ நீ கவனிச்சியோ கவனிக்கலையோ, நம்ம கங்கனப்பள்ளி புளியாமரங்குதா, அது கொஞ்சம் இந்த பக்கம்
நிராசிரயுல வசதி கிரகம் அப்படின்னு, அதாவது வீடு இல்லாதவனுக்கு தங்குமிடம். ஒரு நாளைக்கு போய் கேட்டுப்பார், இது மாதிரி எங்க மாமனாருங்க எனக்கு ஜண்டா ஆயிடுச்சு, நான் ஒரு 10 நாள் தங்கிக்கிறேன்னு போய் கேளு, போய் என்ன ப்ராசஸ். நான் சொல்றது வந்து என்னடான்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் இருக்கும், புரியுதா? குடிக்கிற தண்ணி, வேலை, வேலைக்கு ஏத்த கூலி, அவனுக்கு ஒரு வீடு, புரியுதா? அவனுக்கு இதுக்கு நீ கேரண்டி கொடு, மெடிசன், டிரான்ஸ்போர்ட். இப்போ ஊர்ல இது நம்ம தமிழ் சினிமால எல்லாம் பாக்குறல்ல, அத்தனை ஊர் ஒரு தள்ளி வச்சுக்குவாங்க, அவனுக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான், அவன் குடும்பம் பண்ணி கண்டு சேர்த்து போனோம். இதே கலைஞர் வந்து பொட்டி பஸ் விட்டாரு சின்ன சின்ன ஊருக்கெல்லாம், நீ வேலை கொடுக்கலையா போடா மயிர, அவன் டவுனுக்கு வந்து போயிச்சுறான். டிரான்ஸ்போர்டேஷன் மெயின் ஓ ஒருத்தர் இல்லைப்பா, வேற ஒருத்தர் ப்ரொஃபஸர். நான் இதை பற்றி பேசிட்டு இருந்தா, நான் சொல்றது 94 அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, சுவாமி இவன்தா ஓகே சுவாமி, நீங்க செப்பே பாயிண்ட் சொல்றீ, அதனால சொல்ற பாயிண்ட் என்னடானா, வாடகை இருக்கக்கூடாது, வீட்டுக்கு டாக்ஸ் இருக்கக்கூடாது, கடனுக்கு வட்டி இருக்கக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிக்கெட் இருக்கக்கூடாது. இந்த 4 பண்ணு இந்தியாவே சொர்க்க பூமி ஆயிடும், புரியுதா? அவனுக்கு பாயிண்ட். இப்போ நாங்கள் வந்து சோத்துக்கு லாட்ரேஷன் இருந்தோம் எப்படின்னு தெரியாது, இதே வந்து ஒரு 2 வருஷம் வந்து வாடகை இல்லாத ஒரு வீடு ஒன்று செட் ஆச்சு, புரியுதா? 2 வருஷம் வாடகை, கரண்ட் பில்லு எல்லாம் கணக்கு போட்டுக்கோ, மிச்சாந்த தானே அது, அந்த மிச்சான காசு என்ன ஆச்சு, எங்களுக்கு முதலீடா உதவிச்சு. இப்போ நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ரேஷன் சரக்குலி இன்ட்டிக்கே அப்படின்ட்டு வண்டி வாகனம்லாம் வாங்கிட்டு லாஸ்ட் லைஃப் வந்து ரேஷன் ஷாப்ல வந்து வாங்கிக்கோன்ட்டான், புரியுதா? நான் சொல்றது பாயிண்ட் என்னடானா, நீ நல்ல காரியம் பண்றியா, இதனால என்ன கெட்டது வரும், அதை முன்னாடி யோசிக்கும், யோசிச்சு செய்யணும், புரியல? இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க, புரியுதா? உங்கள் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் இருக்கிற அட்ரஸும் ஒன்று தானா, புரியுதா? இல்லை வேறு அட்ரஸில் இருக்கிறியா, ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறியா, இதோ ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் அட்ரஸை மாற்று, ஐபிச்சா கதை என்ன. இப்போ இது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு இருக்குது, பிடிஎஸ்ஓவோ யாரோ ஒருத்தர் இருப்பார், ஒரு ஆபீசர், பெரிய போர்டு ஒன்றுக்கெல்லாம் இருப்பாதுங்க. இப்போ நீ வந்து இது 50 கிலோ மூட்டை தானே வருது, இப்போ 25 கிலோ மூட்டை தான் வருது இல்லையா. இப்போ மொத்தமே வந்து எத்தனை கேட்டகரி இருக்கும், ஒரு 4 கேட்டகரி இருக்குமா, 5 கேட்டகரி இருக்குமா, அங்கேயே பேக்கிங்க முடி, டீலர்கிட்ட எத்தனை தள்ளிடு, புரியல உனக்கு? டீலருக்கே 10 பைசா கமிஷன் எக்ஸ்ட்ரா கொடு, அவனே டோர் டெலிவரி கொடுத்துறான். இதுக்கு நடுவில் ஒரு வண்டி, ஒரு வாகனம், அதுக்கு டிரைவர், அதுக்கு மெயின்டெனன்ஸ், அதுக்கு ஒரு வெங்காயம், அதனால ஃபிங்கர் பிரிண்ட் தேவையா, டபுள் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது எப்பவுமே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ராஷ்டிர சச்சிவாலயம், இது வார்டு சச்சிவாலயம்னு ஒன்று வச்சுட்டு ஏதோ பண்ணுகிறாங்க. நான் என்னடா சொல்றேன்னா, இந்த வேலைக்கு ஆளை வச்சுக்கிறது வந்து தாலி கட்டிக்கணும் மாதிரி, பொண்டாட்டிக்கு டெய்லி நீ மல்லிப்பூ அல்லவா வாங்கி கொடுத்தீங்க, திவாலா எழுங்க, அத்தான் வந்தாங்க. நான் சொல்ற பாயிண்ட், ஒரு வார்டு, அந்த வார்டில் எவன் நல்லா படித்தவனா இருக்கிறான், எவனுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, புரியுதா? பாரு, அவனை அப்பாயின்மெண்ட், அவன் வீட்டில் ஃப்ரண்ட் ரூமோ இல்லை அவன் வீட்டு எதிர்க்க ஒரு ஷெட்டோ, அதான் ஆஃபீஸ், புரியுதா? அவனுங்க மக்கள் வந்து ஆஃபீஸ் போகக்கூடாது, இவனும் ஆபீஸுக்கு போகக்கூடாது. யாருக்கெல்லாம் வந்து நெட் ஆக்சஸ் இல்லையோ, யாருக்கெல்லாம் படிக்க தெரியலையோ, அவங்களுடைய இதெல்லாம் இவன் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவான், கவர்மெண்ட் இவனுக்கு அனுப்புவான், புரிஞ்சா? அனுப்பிய மக்கள் வந்து ஆபீஸ் கிட்ட போனாதான் லஞ்சம் வாங்குறான், சிம்பிளா முடிச்சிடலாம், புரியுதா? அவனுங்க அதுக்கு ஒரு பில்டிங்கு, அதுக்கு ஒரு பெயிண்ட், அதுக்கு ஒரு போர்டு, அதுக்கு ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்குதுங்க,
புரியுதா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, செட்டப் இருக்குது. அந்த செட்டப் என்ன பண்ண போற? இப்போ என்டிஆர் வந்து இதுக்கு பின்னெல்லாம் வந்து என்னடா மணியக்காரன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, கணக்கு பிள்ளைங்க தான் மெயினா மணியக்காராவே இருக்கிறது. உங்க தாத்தா நிலத்தை எங்க தாத்தா பேருக்கு மாத்திட்டு இருப்பான், உங்க அப்பா நிலத்தை எங்க அப்பா பேருக்கு மாத்திட்டு இருப்பான். நம்ம 100 வருஷம் 200 வருஷம் கேஸ் போட்டு சாவணும், அது மாதிரி போய் நின்று ஓத்தியார் என்ன பண்ணாரு, ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. மற்ற ஒரு வாரத்தில் எல்லா ரெக்கார்டும் கொண்டாந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கடான்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டானுங்க. இன்றிலிருந்து மணியக்கார வியவஸ்தை ரத்து போடு நாயே, ஃப்ரெஷ்ஷாக பசங்களை அப்பாயின் பண்ணி விட்டான். என்டிஆர் அது என்ன பண்ணார், இப்போ ஒன்று இருக்குதுப்பா அது வேஸ்ட்டு ஷேட் அச்சிச்சு செதில் அச்சு போச்சு எதுவும் ஐபோஸ் இல்லை, பெருக்கி தள்ளிடு புதுசு வை, அதை விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும்னா டபுள் அக்கௌண்ட் ஆகி போல அது மேட்ரு. அது பாப்போம், இப்ப எல்லாம் ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஆச்சா சுத்தம்.